Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பீன்ஸ் அவியல் வச்சிருக்கேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் பீன்ஸை நீட் நீட்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 5 மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 பூண்டு, காமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாரில் அந்த 4 மிளகாவையும் கொஞ்சம் தேங்காயையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைங்க. அரைச்சிட்டு பேலன்ஸ் உள்ள தேங்காய், பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு குறைக்குறையாக அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக வேண்டாம், குறகுறப்பாக தான் இருக்கணும். இப்போ காய்கறியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை ஒரு வானலில் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா லூஸாக நிறைய தண்ணி மிதக்கிற மாதிரி ஊற்றி ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வானலில். அதுக்கப்புறம்தான் நல்லா கிளறிட்டு அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளியை கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுடலாம். ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் அதை போடுங்க. போட்டு நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. அந்த டைமில் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கத்து கருவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி கிளறி 1 நிமிஷம் அடுப்பில் வைங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.